ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 1.6 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை இன்வர்ஸ் மெத்தட் ஃபார்மில் நம்ம எடுத்து ரைட் பண்ணிட்டோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எடுத்து ரைட் பண்ணுறோம், ஏ நம்ம பி, ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 1 2, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 - 3 2 1, நெக்ஸ்ட்டு 7 - 1 4 5, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ரோ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரோ சேஞ்ச் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆர் ஒன் இன்டர் சேஞ்ச் ஆர் டூ. ஸோ ஆர் ஒன் ஆர் டூ இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 - 3 2 1, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 1 2, நெக்ஸ்ட்டு 7 - 1 4 5, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எங்கேயும் இங்கேயும் 0 ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான், ஆர் த்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் டூ, ஆர் டூ என்ன பண்ணலாம்னா, ஆர் டூ மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர் த்ரீ என்ன பண்ணுறோம், ஸோ ஆர் த்ரீ மைனஸ் 7 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஓகேங்களா? ஸோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆர் டூ எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆர் டூ என்ன வேல்யூஸ் இருக்குது, 3 1 1 2, ஓகேங்களா? இது நம்மளுடைய ஆர் டூ. நெக்ஸ்ட் ஆர் ஒன் வேல்யூவை 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3. நெக்ஸ்ட் என்ன வரும், ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் மைனஸ் 9, நெக்ஸ்ட்டு 6 3, ஓகேங்களா? 3 மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன வரும், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ஸோ கேன்சல், ஓகேங்களா? ஸோ 1 + 9 - 9 + 1 10, 1 - 6 - 5, 2 - 3 - 1, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ 1 - 3 2 1, ஸோ ஆர் டூக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 0 10 - 5 - 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீ, ஸோ நெக்ஸ்ட் ஆர் த்ரீ வேல்யூஸ் என்ன இருக்குது, 7 - 1 4 5. நெக்ஸ்ட்டு ஆர் ஒன் வேல்யூ, ஸோ ஆர் ஒன் வேல்யூ 7 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 - 21 14, நெக்ஸ்ட்டு 7, ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ஸோ 0 21 - 1 20, 4 - 14 - 10, ஸோ -2, ஓகேங்களா? ஸோ 0 20 - 10 - 2, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம 0 ஆகணும், ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் த்ரீ, ஸோ ஆர் த்ரீ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் டூ, ஓகேங்களா? ஸோ ஆர் த்ரீ அப்படியே இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் டூ பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 0 20 - 10 - 2, ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ண வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ், ஓகே? ஸோ 0 0 0 0, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 - 3 2 1, நெக்ஸ்ட் 0 10 - 5 - 1, 0 0 0 0. ஸோ ஆர் த்ரீ வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏபி அப்படின்னு பார்க்கும்போது 2. ஸோ லாஸ்ட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் 2 ஏ மட்டும் பார்க்கணும்னா என்ன வரும், ஸோ இந்த 3 × 3 மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயும் என்ன இருக்குது, 2, ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அன்னோன் 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் அன்னோன், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது, ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்கும், ஓகே? ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஸோ எக்ஸ் மைனஸ் 3y, ஓகே, எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10y - 5z ஈக்குவல் -1, ஓகே? நெக்ஸ்ட்டு ஸோ தட்ஸ் ஆல். ஹியர் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, z ஈக்குவல் டி
ஓகேங்களா. டி எங்கே இருக்குன்னா ரியல் நம்பர், ஆல் ஆர் ரியல் நம்பர், ஓகேங்களா. ஸோ இசட், அப்போ 10y-5t இசட்க்கு ஈக்குவல் டின்னு அப்ளை பண்ணும், ஓகேங்களா. டி மைனஸ் ஸோ ஈக்குவல் மைனஸ் ஒன், ஓகேங்களா. ஸோ 10y ஈக்குவல், ஸோ இந்த பண்ணோம் 5t மைனஸ் ஒன், தென் ஒய் ஈக்குவல் 5t மைனஸ் ஒன் டிவைட் பை 10, ஓகேங்களா. இஸ் எ ஒய் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவில் எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூவில் அப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3, ஒய்யோட வேல்யூ என்னது 5t மைனஸ் 1 டிவைட் பை 10, ஓகே, ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இசட் வேல்யூ டி ஈக்குவல் 1, ஓகேங்களா. டி வேல்யூ என்னது 1, ஓகே. ஸோ எக்ஸ் மைனஸ் 15t, ஓகேங்களா, மைனஸ் டிவைட் பை 10, இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 3 3 டிவைட் பை 10 ப்ளஸ் 2t ஈக்குவல் 1, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் 3 டிவைட் பை 2t, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 1 மைனஸ் 3 டிவைட் பை 10, ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3t டிவைட் பை 2, ஸோ இங்கே இருக்கிறது மைனஸ் 2t, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 10-3 7, ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறேன், 10-3 7 டிவைட் பை 10, ஸோ 2 2 4, 4 மைனஸ் 4 ப்ளஸ் 3t, -4t + 3t - t/2, திஸ் வ எக்ஸ் வேல்யூ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 5t - மல்டிப்ளை பண்ணால் 7-5t/10, திஸ் வ எக்ஸ் வேல்யூ, இஸ் வ ஒய் வேல்யூ, அண்ட் தென் இசட் வேல்யூ. ஸோ சார் ரைட் பண்ணும்போது இந்த இடத்துல பிளாங்க்ஸ் டூ ஆர் கண்டிப்பாக ரைட் பண்ணோம். ஸோ அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒரு மார்க் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்த இடத்துல என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 2 × 2, ஸோ ரோ ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நம்மளுக்கு எப்படி இருக்குனா ஈக்குவலாக இருக்கணும், சின்னதான். ஸோ அன்னோன் நம்பர்ஸோட எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்குது, இது 2 இருக்குது, ஸோ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் ஸ்டெப் மார்க் கிடைக்கும், ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய குறைகளை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.